எப்படி இருக்கு நாட்டு வியாபாரம்? இந்த தாட்டி வியாபாரம் ஒண்ணு சொன்னிட்டுக்கெல்லாம் கிடையாது. பரவாயில்லையா வியாபாரம் இந்த பக்ரீத்? ஆட்டுக்கு 100-50 அவ்வளவு அமைச்சாலும் ஒண்ணும் கிடையாது. அதனால வியாபாரம் பிடிச்சி வைக்கிற மாதிரி இல்லை. சரி, எப்படி இந்த தாட்டி வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா? கம்மி சரி, எப்படி இந்த தாட்டி வியாபாரம் பரவாயில்லையா? சுமாரா இருக்கா? எப்படி 4-5000 போகுது ஒரு குட்டிக்கு? வியாபாரம் சரியில்லை அப்போ. வணக்கம், நான் தான் உங்கள் முகமது பாய். இது எல்லாம் வாணியம்படி ஆற்று சந்தை சேர்ந்துருக்கு. வேலூர் மாவட்டம் வாணியம்படி பக்ரீதுக்காக சேர்ந்துருக்கு ஆட்டு சந்தைகள். நான் நம்ம வாணியம்படியில் வருஷம் கரெக்டாக வீடியோ போடுற பக்ரீத் ஃபீட்பேக் அண்ட் ஃபீட் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்கன்ட்டு. 2021 இது ஆடு எவ்வளோ வாங்க? எத்தனை பல்லு இந்த ஆடு? பல்லு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா இந்த கெடா? 17 ரூபாங்க இந்த கெடாங்க. சரிண்ணா, இருக்கு ஆடுங்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குத்து மதிப்பு தான். அவங்க சொல்கிற ரேட்டு 17, 12, 16 எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் வீடியோலேயே, பார்த்துக்கோங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்கு வாங்கலான்ட்டு. இப்போ தான் கூட்டம் சேர்ந்துருக்கு பக்ரீத்து. ஸோ எல்லாம் அதுலேயே ப்ரைஸ் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க வீடியோவில். ஸோ இதோட விலை என்ன தம்பி? இது ஆடு எவ்வளோ மதிப்பு? இது எத்தனை பல்லு? இது 2 பல்லு. 2 பல்லு எவ்வளோ கொடுக்குறது? நீ சொன்னா தானே இது எவ்வளோ மதிப்பு இருக்கு? எவ்வளோ வருது வியாபாரம் சொல்லு? வியாபாரம் 17-18 கேட்குறாங்களா? சரி சரி. தாத்தா 16 ரூபா சொல்லியிருக்காரு. என்னோட குத்து மதிப்பு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். சந்தோஷம்னா ஒரு 1000-2000, 12 ரூபா வரைக்கும் பாருங்க. இந்த தாட்டி ஆடுங்கெல்லாம் வந்துருக்கு. ராணியம்படி சொந்த எத்தனை பள்ளி இது? 2 பள்ளி. எல்லாமே கறி மதிப்பு எவ்வளோ வரும்? இது கறி மதிப்பு எப்படி இருந்தாலும் 20 கிலோ. என்ன வந்து தர வெலை? ஜோடி இது எவ்வளோ ஜோடி? 32. சரி, எப்படி இந்த தாட்டி வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா? கம்மி கம்மி எப்படின்னா ஜோடி இது 25. சரி, வியாபாரமே இல்லை. 4-5000 எப்படி? 4-5000 போகுது ஒரு குட்டிக்கு. வியாபாரம் சரியில்லை அப்போ. அதாவது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடு. ஆனால் இது எவ்வளோண்ணா ஆடு? ஒரு ஆடு வந்து 10000 ரூபாய். 10000 ரூபாய் தான். எவ்வளோ எடை ஏறுது? உயிர் எடை எவ்வளோ வருது? உயிர் எடை நாங்கள் எடை போடலாம். சரி, ஆவரேஜ் எடை 15 கிலோ வரும். 15 கிலோ கறி வரைக்கும் 15 கிலோ வரும். 10 ரூபாய்க்கு தரீங்களா ஒரு ஆடு? 10 ரூபாய்க்கு. எல்லாம் 2 பல்லா இல்லை? 2 பல்லு. 1 வருஷத்துக்குட்டி 2 பல்லு. எப்படி இருக்கு நாட்டு வியாபாரம் இந்த தாட்டி? வியாபாரம் ஒன்றும் சொன்னிட்டுக்கெல்லாம் கிடையாது. பரவாயில்லையா வியாபாரம் இந்த பக்ரீத்து? ஆட்டுக்கு 100-50 அவ்வளோ அமைச்சாலும் ஒன்றும் கிடையாது. அதனால வியாபாரம் பிடிச்சி விற்கிற மாதிரியும் இல்லை. என்னப்பா எப்படிப்பா விலை? 3வா? 2 வரும்ண்ணா. 2 வருமா? என்ன கறி மதிப்பு எவ்வளோ வரும்? 30 கிலோக்குள்ளே வரும். 2மா? ஃபைனலாக கொடுக்குறது?
அது எப்படினா ஜோடி 28 ரூபாவா? சரி, எப்படி இந்த தாட்டி வியாபாரம் பரவாயில்லையா? சுமாரா இருக்கா? சரிப்பா. இது எல்லாம் வாணியம்படி ஆத்து சந்தை சேர்ந்துருக்கு. வேலூர் மாவட்டம் வாணியம்படி பக்ரீதுக்காக சேர்ந்துருக்கு ஆட்டு சந்தை. நம்ம கஸ்டமருக்கு நான் வருஷம் வருஷம் எல்லாரோட ஃபீட்பேக் காமிக்கிறது. போன வருஷம் கூட லாக்டவுனில் வியாபாரம் ஆனது காமிச்சங்க. ஸோ குத்து மதிப்பாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு மீட்டுக்காக வேணும்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லாஸ்ட்ல என் நம்பர் வருது, காண்டாக்ட் பண்ணுங்கள். மீட்டு லைவ் வெயிட் வேணால் தரேன், மீட்டு வேணால் மீட். இதுலேயே இந்த ஒரு ஷார்ட் வீடியோ காமிக்கிறேன், அதில் பாருங்கள். எல்லாமே இறைச்சிக்காக மீட்டுக்காக. ஸோ லைவ்லேயோ தரேன், கேஜிலேயோ தரேன். வணக்கம், நான் தான் உங்கள் முகமத். எல்லாமே மீட் பர்பஸ். இதுதான் இந்த குட்டிங்க தான், எல்லாமே செம்பேறிங்க. நம்ம அவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 25-30 இது உள்ள தான் நம்ம கொடுக்குறோம். மீட் பர்பஸ் எல்லாமே ஷீப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு ஷீப்ஸில். ஸோ இறைச்சிக்காகவே ஸ்பெஷலி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ லைவ் வெயிட்டையோ தரேன், இல்லை வெறும் கறி மட்டும் கொடுங்கன்னா கூட. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது, மேரேஜு ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி கூட நான் சப்ளை பண்ணுறேன். ஸோ மேற்கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. ஸோ ரீசேலுக்கு யாருனா வேணும்னா கூட என்கிட்டருந்து வாங்கி ரீசேல் பண்ணுறதை கூட பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறேன். மார்க்கெட்டோட ப்ரைஸ் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸில் தரேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் முகமது பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பக்ரீதுக்கு வந்து மார்க்கெட்டில் இருந்த ஆடுங்க தாங்க. நான் ஷீப்புக்காக தனியாக வீடியோ இப்போ காமிச்சேன்னா அதுதான் வந்து இறைச்சிக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்தது பக்ரீது சேலுக்காக. ஸோ சேல் ஆகல, அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது இவருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வர நம்பருக்கு என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் முகமது பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.